உயர்ந்த பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உடல் மறுத்திருக்க வேண்டும், உயிர் குறை தவிர்த்திருக்க வேண்டும், மற்றவரிடம் மனைவிட்டு பழகியிருக்க வேண்டும். உயர்ந்த பண்புள்ளவனாக இருந்தால் அன்றி அவன் இந்த நிலை அணிந்திருக்க முடியாது. எல்லா ஞானிகளுமே அப்படிதான். ஆக நூலை இந்த நூல் பரவுவதற்கு இந்த நூலை பரப்புவோம் நோக்கம் மக்கள் எல்லோரும் நல்ல நிலை உயர வேண்டும் என்பதாக தான் அமைத்திருக்கிறார். காலையில் ஒன்ன காலையில் நான் என்ன செய்ய ஆசான் அகத்தீசனை வணங்கினேன். அருளமுதி அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே என்ற வணங்கினேன். தேனே தெளிவே தகட்டாதே தெல்ல முதலே தேஞ்சி வைப்பாக வேண்டேன். வாய்மையே தூய்மையே என்னெல்லாம் வணைய கேட்டேன். அவர் என்னை சார் சமிழ்கிட்டு செஞ்சார். என்னை விட்டு விட்டு அங்கே போனார். என்னையா உன்னையா அது தேனே தெளிவே தகட்டாதே தெல்ல முதலே தீஞ்சி வைப்பாக வேண்டேன். அமுதே அமுத பெருக்கே ஆறாமுதே அளவில்லா சித்தியே அரத்தின் சகரமே அன்பின் சகரமே என்றெல்லாம் கூப்பிட்டா என்னை விட்டு விட்டியா எங்கே போன. இங்கே பிள்ளைங்கள்லாம் சமையலை பார்த்து சமையல் வடிக்க சோறு வடிக்கும் போது பதமாக வடிக்கிற பிள்ளையை பார்த்தேன். அது ஆரோக்கியப்பவர்களை பார்த்தேன். ஆரோக்கியப்பவர் அங்கேயெல்லாம் அங்கே தான் மோத போயிட்டு அங்கே தான் போய்ட்டு அங்கே தான் போகிறோம் அங்கே தான் மோத போனார். அப்போ சோறை பதமாக வடிப்பவர்கள் அதை ஆற போட்டு அதை பாத்திரத்தை ஏற்றி வண்டியில் ஏற்றி அதை கொண்டு கிராமத்தை கொண்டு போடுகின்ற மக்கள் ரசம் ஏற்றுறது வண்டியில் ஏற்றுறதெல்லாம் பார்த்துட்டு பிறகு தான் என்னகிட்ட வந்தார். ஓஹோ, அப்போ அடிப்படை அவர்கள் உடனே இப்போ அவருடைய செயல்பாடு உடனே இப்போ 5000 பேர் பசியாக போகிறார். திட்டம் வகுப்பது செந்திலாம், ஒத்துழைப்பு தருவது தொண்டர்களாம், எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது ஆசான் அகத்தீசர். அது திட்டமிட்டு செய்யணுமல்லவா? இப்போ நான் 10 நிமிடம் சொல்லி பேசாமல் உட்காந்துருப்போம். அது செந்தில் என்ன செய்வார், அதை எந்த முறையோடு செய்யணுன்ற திட்டம் வகுப்பார், அது தொண்டர்கள் செய்து முடிப்பார். இப்போ கிராம மக்கள் இன்றைக்கு 10 மூட்டை ஒரு டன் அரிசி வெளியே போகுது. அது தொண்டர்கள் வந்து பல்வேறு கஷ்டங்கள் அல்ல, ஒரு இங்கே சாலையெல்லாம் ரொம்ப அமைப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் கஷ்டத்துக்கு இடையிலே வண்டி அப்படியே சாஞ்சி போகும். பல பிரச்சனைகள் தாங்க முடியாத துன்பங்கள் இருக்கும். அதெல்லாம் கொண்டு போய் சகித்து அங்கே ஏழைகள் போகிறதா தான் பார்க்குறாரு. இப்போ அகத்தியர் அங்கே தான் போயிட்டுருக்காரு. அங்கே போய் அங்கே தொண்டர்கள் யாராவது தொண்டு செய்கிறார்களோ சகிப்பு திறமையோடு சில இடத்துல வந்து இந்த கீவர்ஸ் நிற்க மாட்டார், முறைப்படி நிற்க மாட்டார், போராடி அவர்கள் முறைப்படுத்தி நிற்க வைத்து சாப்பாடு போட்டு ரசம் ஊற்றி வரும்போது பார்ப்பார். இப்படியெல்லாம் இங்கே இந்த இன்றைக்கி இப்போ இந்த காலையில் இருந்து யாரார் துண்டு செய்தார்களோ அவர்களுக்கு மட்டும் அவர்களை முதல் அவர்கள் தான் முதல் படி அளக்கிறார் ஆசான். நாளைக்கு படி தேனே தெளிவே தகட்டா தெல்ல முதல் நிலையெல்லாம் சொல்ல தேண்டார். அமுதே அமுது பெருக்கி ஆறாமுதே அளவில்லா சித்தியா அன்பின் பெருக்குமே இதெல்லாம் எல்லாம் சொல்லுவான். எல்லாம் என்ன எப்படியெல்லாம் கூப்பிட்டுருக்கான். இது மகிழ் பக்தி தான். ஆனால் உனக்கு 30 சதம்தான். அந்த வெளியே துண்டு செய்கிறார்கள் அடி காலையில் 4 மணிக்கு எழுந்து அடுப்பு பற்ற வச்சு அதை முறை சுவாதத்தை குலையாமல் பக்குவமாக வடித்து அதை ஆரவித்து அது வட்டாவில் ஏற்றி அது வண்டியில் மேலே ஏற்றி கொண்டு போய் கிராமத்து சாப்பாடு போகிறாங்களே அவருக்கு 70 சதம்தான். ஓஹோ, அப்போ அவர்களுக்கு தான் வாய்ப்பா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.